السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, ரியாத் மாநகரின் ஓல்டு சினாயியா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய பத்ஹா மஸ்ஜிதில் வைத்து மார்க்க விளக்க குடும்ப நிகழ்ச்சியில் நாம் அல்லாஹுவினுடைய தூய இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே இங்கு நமது ஓய்வான நேரங்களையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹுக்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இங்கு எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் கஞ்சத்தனம். இஸ்லாமிய பார்வையில் கஞ்சத்தனத்தை பற்றி எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகிறது, இந்த கஞ்சத்தனம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று மனிதர்களை ஏழையர்களாகவும் செல்வந்தர்களாகவும் பிரித்து வைத்திருக்கிறார். இந்த ஏழையர்களாகவும் செல்வந்தர்களாகவும் அல்லாஹ் பிரித்து வைத்திருப்பது என்பது நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், எல்லோருமே ஏழைகளாக இருந்தாலும் பிரச்சனை தான், எல்லோருமே ஒரே தரமாக செல்வம் உள்ளவர்களாக இருந்தாலும் பிரச்சனை தான். எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி என்றால், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய, ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக எல்லோரும் நாம் திரட்டி வைத்திருக்கிற செல்வத்திற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக செல்வந்தர்கள் கூடுதலாக பதில் சொல்ல வேண்டும். யாருக்கு அல்லாஹ் கூடுதலாக பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஆக வேண்டும். மட்டுமல்லாமல் சரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கை ஒப்படைக்க வேண்டும். நீ எப்படி சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய் என்பன போன்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்லாமல் நம்முடைய கால் பாதங்கள் ஒரு ஸ்டெப் கூட நகராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நிச்சயமாக நாளை மறுமை நாளில் எல்லோரும் பொருளாதாரத்தை பற்றிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் அதை நாம் நியமத்தாக அல்லாஹ்வுடைய அருளாக ஏற்றுக்கொண்டு அதை எப்படி செலவு செய்ய வேண்டுமோ அப்படி செலவு செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புள்ளவர்களே, இந்த கஞ்சத்தனம் இருக்கிறது அல்லவா, இந்த கஞ்சத்தனம் என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குணமாகும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடிக்காத ஒரு குணம் கஞ்சத்தனம் தான்.
யூதர்கள் அல்லாஹுவை பார்த்தே சொன்னார்கள், உள்ளத் ஐதீஹிம், அவர்களுடைய அதாவது அல்லாஹ்வுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. எதுல்லாஹி மஹ்லூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் கஞ்சன் என்று யூதர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதில் சொல்றான், என்னுடைய கை கட்டப்பட்டது அல்ல, நான் கஞ்சன் கிடையாது, சொல்லக்கூடியவர்கள் தான் கஞ்சன். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பதில் சொல்றான், குல்லத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பார்த்தே இப்படி சொன்னார்கள். அல்லாஹ் சும்மா செய்யப்பானா? அல்லாஹ் என்ன செய்தான் என்றால், வலுஈனூ பிமா காலு, அல்லாஹ்வை பார்த்தவர்கள் சொன்னதின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். சபிக்கப்பட்டார்கள் என்பது அல்லாஹ்வுடைய சாபம் என்பது சாதாரண சாபம் கிடையாது. அல்லாஹ் அதனுடைய தொடரில் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி மக்களை, அல்லாஹ்வை கஞ்சன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை மறுமை நாள் வரையிலும் பகைமையும் வெறுப்பையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றெல்லாம் சொல்றான். அல்கைனா பைனஹுமுல் அதாவா வல் பக்தா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர்களை பகைத்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம் கஞ்சத்தனம். அதுவும் அந்த அல்லாஹ்வே பார்த்து சொன்ன அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு கோபப்படுவான் என்பதை அந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், தெளிவா பதில் சொல்கிறான், பல் யதாஹு மப்சூதத்தானி யுன்ஃபிகு கைஃப யஷா, என்னுடைய கை கட்டப்பட்டது அல்ல, அவனுடைய இரண்டு கைகள் விரிக்கப்பட்டுள்ளன, மட்டுமல்ல அவன் விரும்பியவாறு செலவழிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பார்த்து யூதர்கள் சொன்னதற்கு அல்லாஹ் மறுப்பு தெரிவித்து விட்டான். எனவே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம், வெறுப்பிற்குரிய ஒரு குணம், மறுமை நாள் வரையிலும் கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணம் என்று இருக்குமேயானால் கஞ்சத்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடிக்காத ஒரு குணம் கஞ்சத்தனம் தான். அவர்களிடத்துல யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லை என்ற பதிலே இருக்காது. சுப்ஹானல்லாஹ், அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு அழகான சிறப்பிற்குரிய குணம் என்னவென்றால், யாரு வந்து எதை கேட்டாலும் இல்லை முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். தங்களிடத்தில் இருந்தால் உதவி செய்வார்கள். தங்களிடத்தில் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றாலும் தங்களுடைய தோழர்களை அழைத்து, இவருக்கு உதவ முடியுமா, இவருக்கு யாராவது விருந்து கொடுக்க முடியுமா, இவருடைய தேவையை யாராவது நிறைவேற்ற முடியுமா என்று அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய தேவைகளை தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் பிறரிடத்திலாவது கேட்டு வாங்கி கொடுப்பார்கள். எனவே தான் அவரை பற்றி கூறப்படுகிறது நபி மொழியில், எதை கேட்டாலும் இல்லை என்ற பதில் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து வராது. கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடிக்காத ஒரு குணம் என்று இருக்குமேயானால் இந்த கஞ்சத்தனம் தான் என்று புரிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, இந்த நேரத்துல தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மிடத்துல யாராவது எதையாவது கேட்டா, உதவி கேட்டா, நம்ம எப்படி பதில் இருக்கும்? இல்லை என்ற பதில் தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து இல்லை என்ற பதில் இருக்காது. அதற்கு மாற்றமாக நம்முடைய பதில்கள் இருந்தாலும், கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லாஹ் நமக்கு தந்திருந்தாலும், பிறருக்கு உதவக்கூடிய பக்குவத்தையும் அதற்குரிய தேவையானவைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்த போதிலும், இல்லை என்கிட்ட இல்லை, எனக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய பதில்களை தான் பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. அப்ப இது என்ன உணர்த்துகிறது? கஞ்சத்தனத்தின் காரணம் தான். இப்ப கஞ்சத்தனம் என்பது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடிக்காத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை தொடர்ச்சியாக கேட்பார்கள். இந்த தொடர்ச்சியாக கேட்கிற துஆவை உண்மையிலேயே அன்புள்ளவர்களே நம்ம மனனம் செய்து நாமும் தொடர்ச்சியாக கேட்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொடர்ச்சியாக ஒன்றை பிரத்யேகமாக கேட்டால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் என்ன இருக்கும். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக கேட்ட துஆக்கள்ல ஒரு துஆ தான், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆவும் செய்வார்களாம். அப்போ கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு
மன்னிப்பு பெற அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்றால், இப்போ இது மாதிரி நம்ம என்னைக்காக செஞ்சுருப்போமா? எல்லா கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துரு, நான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், நல்ல உதவணும், அல்ல எனக்கு நிறைய தந்திருக்கிறான் மாஷா அல்லா. இப்படி நம்ம என்றைக்காவது ஒரு துவாவை நம்ம செய்திருப்போமா என்றால் ஒரு சொற்ப நபர்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கஞ்சத்தனத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் உண்மையிலேயே எல்லோருக்கும் அழகான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, ஒரு நல்ல முறையில் இந்த உலகம் இயங்குவதற்கு, ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் அவர்களும் கூட நல்ல முறையில் இருப்பதற்கு இந்த அற்புதமான இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் தான் ஒரு மனுஷன்ட்ட கஞ்சத்தனம் அறவே இருக்கக்கூடாது என்பதற்கு இஸ்லாம் நமக்கு படிப்படியாக அழகாக சொல்லி தருகிறது. அதாவது ஒரு மனுஷன் கஞ்சனுடையவனா கஞ்சனா இருந்தான்னு சொன்னா, அவன்கிட்ட உடனடியாக உடனே கஞ்சத்தனத்திலேந்து போக விட்டுட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடனே மாற முடியாது. ஒரு தவறு ஒருத்தனை திருத்துறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏழைகளை பார், வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடிய மக்களை கொஞ்சம் நினைத்து பார். எனவே உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, அவர் கொஞ்சம் உதவக்கூடாதா என்று இரக்கத்தன்மை இஸ்லாம் ஊட்டுகிறது. சரி, அதற்கும் மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய குடும்பத்தவர்களை பார்ப்பான். உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், அவர்களுக்காவது நீ செலவு செய்யலாம் அல்லவா? குடும்பம் கிடையாதவன் யாரோ எவனோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிடுறோம். ஆனால் உன் குடும்பம் தானே, உன்னுடைய சிறிய தாய், சிறிய தந்தை, பெரிய தாய், பெரிய தந்தை, இப்படி உன்னுடைய உறவினர்களுக்காவது நீ சம்பாதித்தவை கொஞ்சம் செலவு செய்யப்பா அப்படின்னு இஸ்லாம் சொல்லு. கொஞ்சம் அவனை மாற்றுது. சமுதாயத்துக்கு கொடுக்க முடியல, சரி உறவினர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஒருபடி கூட இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னால், உறவினர்களுக்கும் கூட கொடுக்க முடியாத எத்தனை பேர் இருப்பாங்க, அதெல்லாம் நான் முடியாது. ஏன் மனைவி, ஏன் பிள்ளை, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அவங்களை மட்டும்தான் கொடுப்பேன், அவனுக்கு கடமையா அப்படின்ன மாதிரிலாம் கேள்விகள்லாம் கேட்பாங்க. கொடுக்க முடிஞ்சால் கொடு, இல்லைனா போ. ஆனால் கேள்விகள் வேற. இப்போ இதெல்லாம் என்ன உணர்த்துது? கஞ்சத்தனம். இஸ்லாம் என்ன சொல்லு சொன்னால், சரி உன் குடும்பத்தவர்களுக்கும் கவனிக்கிறது இல்லைல்ல, உன்னுடைய மனைவிக்கு கவனிப்பா, உன்னுடைய பிள்ளைகளை கவனி. சில பேர் இன்னைக்கு பார்க்குறோம் மனைவிக்கு கூட ஒழுங்காக அந்த மாத செலவுகளை கொடுக்காதவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே வளைகுடா நாட்டில் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் பிரச்சனை எதில் வருதுன்னு சொல்கிறீங்க? பொருளாதாரத்தில் தான் பிரச்சனை. பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அங்கே உட்காந்து கேட்குறது என்ன செலவு, அது என்ன செலவு. சில பேர் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக செலவு செய்வாங்க. மாப்பிள்ளை கணவர் இங்கே 2000 ரியால் சம்பளம் வாங்குறாருன்னா அங்கே 3000 ரியாலுக்கு செலவு அளவுக்கு அங்கே போயிட்டு இருக்கும். அது தப்பு, அது வேறு சப்ஜெக்ட். இங்கே என்னன்னு சொன்னால், அசல் என்ன செலவோ, பிள்ளை படிப்பு செலவுன்னு இருக்கும், மளிகை செலவுன்னு இருக்கும், அடிப்படையான செலவு இருக்கா இல்லையா, அதுக்கு கூட ஒழுங்காக கொடுக்குறது கிடையாது. இவ்வளவு தர்றனே, இவ்வளவு தர்றனே அப்படின்ற மாதிரி பிரச்சனை. இப்போ அந்த கஞ்சத்தனத்தை இஸ்லாம் எப்படி உடைக்குதுன்னா, ஓ மனைவிக்கு ஒழுங்காக கொடு, அது கொடுக்க வேண்டிய ஹத்து கடமை உனக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது. என் பண்ணி பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் இதையும் தாண்டி, ஓப்பா இதெல்லாம் விடு, உனக்காவது நீ செலவு பண்ணு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. காசை சம்பாதிக்கிறது, ஒரு காசை கூட வெளியிடுறது கிடையாது, அப்படியே சேர்த்து 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 அப்படியே பார்க்கறது, மெசேஜுகளை பார்க்கறது, ரியாலை என்றது, ஊர் கணக்கை பார்க்கறது. அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா, தனக்கு கூட செலவு பண்ணுறது இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, அப்படி நிறைய மக்களை பார்க்கலாம். இஸ்லாம் எப்படி சொல்லும், உனக்காவது செலவு செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த படித்தரங்கள் அடிப்படையில் நம்முடைய மாற்றங்கள் ஏற்படணும். எனவே அன்புள்ளவர்களே, கஞ்சத்தனம் இஸ்லாம் அறவே அதை மறுக்கிறது, வெறுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான அடியானுடைய உள்ளத்தில் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்றிணையாது என்று சொன்னார்கள். லா யஜ்தமி ஈமானும் வ ஷுஹ்ரன் ஃபீ கல்பி அப்தில் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய அடியானிடத்தில் உள்ளத்தில் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்றிணையாது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த கஞ்சத்தனம் வந்து ஈமானோடு சம்பந்தப்பட்டது. எப்படி கல்புல வந்து கஞ்சத்தனம் இருந்துச்சுன்னு வைங்க,
ஈமான்ல பிரச்சனை. ஏன் காசை கொடுத்தா அவனுக்கு என்ன நினைப்பு வருது? ஆஹா, நம்ம இடத்துலேருந்து குறைஞ்சிரும், அடுத்தது அல்லாஹ் தரமாட்டான். எங்க நம்பிக்கை போகுது? காசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா அடுத்து நமக்கு காசு வராதே, அப்ப அது யாரு நமக்கு தருவா? அப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில ஈமான்லையும் கூட அந்த கஞ்சத்தனம் மாற்றத்தை கொண்டு போகுது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேர்ந்து இருக்காது என்று சொன்னார்கள். அப்போ இந்த காரணம், கஞ்சத்தனம் ஒரு மனுஷன்ட்ட ஏன் வருது, அதுக்குரிய ரீசன் என்ன, காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், இருக்கிறது போயிடும், இனிமேல் எப்படி வரும் அப்படின்றதான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் போகுது. இப்போ கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தருவான்ற நம்பிக்கை போகிறதுனால தான், அந்த ஈமானில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கஞ்சத்தனம் இன்னைக்கு அப்படியே இருக்கிறத பார்க்குறோம். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி சுட்டி காட்டினான், யத்தகாரபு ஸமான் வயன்குஸுல் அமல் வயுல்கஷஹ் வயக்ஸுருல் ஹர்ஜ். ஒரு காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த காலத்து எப்படிப்பட்ட காலம் சொன்னால், அமல் செய்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடும், அதே மாதிரி கஞ்சத்தனம் வந்துடும், அடுத்தது ஹர்ஜ் என்பது பெருகிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு ஒமல் ஹர்ஜ், அல்லாஹ்வின் தூதரே ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கத்லு, கொலை செய்வதுதான் ஹர்ஜ் என்று சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க, காலம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறாங்க, அவருடைய காலத்தில் இருந்துகிட்ட பின்னாடி ஒரு காலம் நெருங்கி வரும், அந்த காலத்தில் அமல் செய்ய மாட்டாங்க. இந்த காலங்கள் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை தான் சொல்லி இருப்பார்களோ என்ற அளவிற்கு அப்படியே இருக்குது. பாருங்க, சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அமல் எல்லாம் குறைஞ்சி போறோம். இன்னைக்கு அமல் குறையுதா இல்லையா? சஹாபாக்களுடைய காலத்தில் அதிகமாக பேச மாட்டாங்க, அவங்கள்ட்ட அமல் நிறைய செய்வாங்க, நிறைய அமல் செய்வாங்க, பேச்சு ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ், நம்மளை போல வேறு யாரும் பேச மாட்டாங்க, அவ்வளோ பேச்சுகள், ஆனால் அமலை பார்த்தீங்கன்னா பூஜ்யம். சுபுத்துலவிக்கு ஆள் வராது, இஷா ஜமாத்துக்கு ஆள் இருக்காது, மார்க்க இதோபதேசங்களை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. இப்படி தான் அது நம்முடைய நிலைமை. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் குறைந்து விடும், அடுத்தது கஞ்சத்தனம் வந்து விடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்புறம் ஹர்ஜி கொலை செய்வதும் அதிகமாக வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ கஞ்சத்தனம் எந்தெந்த வடிவத்திலாம் போதுன்னு பாருங்க, கொலை செய்கிற அளவுக்கும் கூட கஞ்சத்தனம் என்ன செய்யும், வந்துடும். இன்னைக்கு கொலை செய்யணும் எதுக்கு? காசை எடுக்கணும், அவன் அவனுடைய குடும்பத்தை கவனிக்கணும், அதோடு அவனுடைய காசை சுருக்கிக்கணும். இந்த இதனுடைய வெளிப்பாடு தான் ஈமான்ல பிரச்சனை. அதே மாதிரி சேர்க்கணும் சேர்க்கணுன்ற பேராசை அதிகம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைத்தான் வரும், எதிர்காலத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 6037வது ஹதீஸா பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பண்புள்ளவர்களே, அப்போ இந்த கஞ்சத்தனம் என்பது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாத ஒரு பண்பு கஞ்சத்தனம் என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சத்தனம் உள்ளவங்களுக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், பஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. புகுல்னா கஞ்சத்தனம், பஹீல்னா கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன், சரியா? அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, கருமித்தனம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருமித்தனம், இந்த கருமித்தனமும் கஞ்சத்தனமும் வேறு வேறு வார்த்தை தான், ரெண்டு ஒரே வார்த்தை கிடையாது. இந்த கருமித்தனத்துக்கு அரபியில் சொல்லுவாங்க ஷஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கருமித்தனத்தில் ஈடுபடக்கூடியவனுக்கு ஷஹீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? குர்ஆன்ல ஷஹ் என்ற வார்த்தை நிறைய இடங்களில் வருது, புகுல் என்ற வார்த்தையும் நிறைய இடங்களில் வருது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு சொன்னால், கஞ்சத்தனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக அவன் காசை தனக்குள்ளேயே வைக்கிறதுக்கு பேர் கஞ்சத்தனம், எதுக்கு அவன் செலவு செய்ய மாட்டான். இந்த கருமித்தனம் அப்படின்றது என்ன தெரியுமா, யாருக்கு செலவு செய்யணுமோ, அவனுக்கு கடமை இருக்குதோ, தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு குடும்பத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா, ஹக்கு, அந்த ஹக்கையும் கூட நிறைவேற்றாதவனுக்கு பேர் தான் கருமித்தனம். புரியுதா இல்லையா? அப்ப எவருக்கு உரிமை இருந்தும் கடமை இருந்தும் நிறைவேற்றாமல் கஞ்சத்தனத்தோடு கருமித்தனம், பொதுவா அவன் கஞ்சத்தனத்தில் ஈடுபடுறான், கஞ்சத்தனம் சொல்லிடுவான். சரி,
இஸ்லாம் இந்த ஷுஹு என்பது இருக்கிறதா இல்லையா கருமித்தனம், இதை அதிகமாக என்ன செய்கிறதுன்னு எச்சரிக்கிறது. எதை? கஞ்சத்தனத்தை காட்டிலும் கருமித்தனத்தை இஸ்லாம் அதிகமாக வன்மையாக கண்டிக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அநியாயம் செய்வதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்வதில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அநியாயம் நாளை மறுமை நாளில் பல அநியாயங்களாக இருள்களாக அது மாறிவிடும். செய்யக்கூடிய ஒரு தப்பு பல தவறுகளாக பல இருள்களாக நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும். எனவே அநியாயம் செய்வதை விட்டு நீங்கள் தவிர்ந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொடர்ச்சியா சொல்றாங்க, ஒத்தப்பு ஷுஹ, நீங்கள் கருமித்தனத்திலிருந்து நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். கருமித்தனத்திலிருந்து அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபின்ன ஷுஹ அஹ்லகமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தையே அந்த கருமித்தனம் அழித்திருக்கிறது. நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, இந்த கருமித்தனத்தினால தான் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அது மட்டுமல்ல, ஹமலஹும் அலா அன்சஃபகு திமாஅஹும் வஸ்தஹல்லு மஹாரிமஹும், இப்படி இந்த கருமித்தனம் கஞ்சத்தனத்துல ஈடுபடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவர்கள் இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களாக அந்த கருமித்தனம் தூண்டியது. மட்டுமல்ல, அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ அவற்றையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவைகளாகவும் இது கருமித்தனம் தூண்டிவிட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, அநியாயம் செய்யலாம் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் இந்த அநியாயம் மறுமை நாளில் பல அநியாயங்களாக இருள்களாக அது மாறிடும். அதே மாதிரி கருமித்தனத்திலிருந்து நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். காரணம், அந்த கருமித்தனத்தில் ஈடுபட்டதன் காரணமாக உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயமே அழிந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? இரத்தங்களை, பிறருடைய இரத்தங்களை ஓட்டினார்கள், கொலை செய்தார்கள். அல்லாஹ் தடுத்தவைகளை சர்வசாதாரணமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அப்போ இந்த கருமித்தனம் கஞ்சத்தனம்ன்றது அடுத்தவருடைய இரத்தங்களை ஓட்டுவதற்கு, அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்களை அபகரிப்பதற்கு, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை தவறுதலாக பயன்படுத்துவதற்கு இந்த கஞ்சத்தனம் அது காரணமாக வந்துடுது. மட்டுமல்ல, அவங்களுக்கு ஹலால் ஹராமெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. கஞ்சத்தனம் எவன்ட்ட வந்துருச்சோ காசு சேர்க்கறதுல மட்டும்தான் குறியா இருப்பாங்களே தவிர, இது ஹலாலா இது ஹராமா அதெல்லாம் தெரியாது. வஸ்தஹல்லு மஹாரிமஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் அவர்கள் ஹலாலாக செயல்படுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அன்புள்ளவர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, அப்போ நம்மிடத்துல கருமித்தனம் கஞ்சத்தனம் என்பது என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அடுத்ததாக அன்புள்ளவர்களே, ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், பக்கியுல் கர்கத் என்ற பொது மையவாடியில கபூர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரு கம்பு இருந்தது. அந்த கம்பு வச்சு கீழே ஊண்டி உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு ரொம்ப கவலையோடையும் ரொம்ப சிந்தனையோடையும் மக்கள்கிட்ட பார்த்து பேசுறாங்க. தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைத்த ஆரம்பத்திலேயே அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்று முடிவு செய்து விட்டான். அவர்கள் நேர்வழியில் இருப்பார்களா அல்லது தீயவழியில் செல்வார்களா என்பதையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். தோழர்களே, நீங்கள் நல்ல முறையில் செயல்படுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டு வழிகளையும் திறந்து லேசாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சூரத்துல் லைல் என்ற அந்த சூராவினுடைய சில வசனங்களை ஓதினார்கள். அதில் என்ன வசனம்? ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா வஅம்மா மன் பஹில வஸ்தகனா வகذب பில் ஹுஸ்னா ஃபஸனயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. இந்த வசனங்களை ஓதி காட்டான்.
அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து தான தர்மங்களை வழங்கி நல்ல முறைகள் நல்லவைகளை எவர் உண்மைப்படுத்தி இருக்கிறாரோ, ஃபஸனு யஸ்ஸிருஹுல் யுஸ்ரா, எளிமையான பாதையை நிச்சயமாக அவருக்கு நாம் ஆக்கிவிடுவோம், எளிமையான பாதையை அவருக்கு காட்டுவோம், சொர்க்கத்தினுடைய வாசலை நாம் திறந்து காட்டுவோம். அதே போல அம்மா மன் பஹில வஸ்தகனா வகذب بالஹுஸ்னா ஃபஸன யஸ்ஸிருஹு லில்உஸ்ரா, எவர் ஒருவர் கஞ்சத்தனமாக இருக்கிறாரோ, தனக்கு அதாவது தன்னை தேவையற்றவராக எவர் கருதுகிறாரோ, அதே மாதிரி நல்லவைகளை எவர் பொய்ப்பிக்கிறாரோ, நிச்சயமாக இவருக்கு கடுமையான மிக கஷ்டத்திற்குரிய வழியை நாம் லேசாக்கி விடுவோம், அதாவது நரகத்தினுடைய பாதையை லேசாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனங்களை சொன்னதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமைய வாடியில மக்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், இப்போ எவ்வளவு பெரிய ஒரு இந்த வசனம் எப்படி உணர்த்துதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வைத்து எப்படி உபதேசம் செய்கிறான்னு பாருங்க. பொதுமைய வாடியில வைத்து விட்டு பொருளாதாரத்தை நல்ல முறையில் செலவு செய்யணும், தான தர்மம் கொடுக்கணும், உங்களோட அதை நிறுத்திவிடக்கூடாது, அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்க காரணமே பிற மக்களுக்கு உங்கள் மூலமாக அது போய் சென்றடைய வேண்டும், அதை தான் அல்லாஹ் காரணியாக அமைத்திருக்கிறான். எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் நம்பிக்கை கொள்ளணும், அதை பொய்ப்பிக்க கூடாது, கஞ்சத்தனத்தோடு இருக்கக்கூடாது, அழகான முறையில் வாரி வழங்கணும் அப்படின்றத எல்லாம் சொல்லிட்டு, அது இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால், அள்ளி வழங்கினா சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குவா, அள்ளி வழங்காமல் பொத்தி வைத்து கஞ்சத்தனத்தோடு இருந்தால் நரகத்தினுடைய பாதையை எல்லாம் லேசாக்கி விடுவான், ஏன்னா ரெண்டு பாதையும் லேசாகத்தான் இருக்குது அப்படின்றத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்ன, அன்புள்ளவர்களே இங்குதான் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நல்ல முறையில் செலவு செய்யணும் அப்படின்றதான் உணர்த்தது. அதே மாதிரி அன்புள்ளவர்களே சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செலவு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் நிறைய கொடுத்துருப்பான், ஒன்றும் செலவு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலையும் செலவு செய்ய மாட்டாங்க, பொதுவாகவும் செலவு செய்ய மாட்டாங்க. இப்போ பாருங்க, நம்ம செலவு செய்கிறதுனா சில பேர் என்ன விளங்கி வச்சுட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரி மார்க்க நிகழ்ச்சிக்கு, மதரசாக்கு, பள்ளிவாசலுக்கு, இதுக்கு மட்டும் செலவு செய்கிறதுக்கு பேர் தான் ஃபீஸபீல் இல்லா, சரியா, குடும்பத்துக்கு செய்கிறது, மற்ற ஏழைகளுக்கு உதவுறது, அது ஃபீஸபீல் இல்லா கிடையாது அப்படி விளங்கி வச்சுட்டு இவர்களாக ஒரு வட்டத்தை போட்டாங்க. அன்பானவர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் செலவு செய்யணும்னு சொன்னாங்களோ அத்தனையும் என்னது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது தான். மனைவிக்கு தன் சொந்த மனைவிக்கு செலவு செய்தாலும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் நம்ம செலவு செய்கிறோம். அதே மாதிரி ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் அங்கேயும் அல்லாஹ்வுடைய பாதை தான். அப்போ என்னன்னு சொன்ன அந்த வார்த்தையை வந்து சுருக்கிட்டாங்க. எப்படி இந்த ஜிஹாதுன்ற வார்த்தையை வாளால் ஏந்தி போர் செய்கிறது, யுத்தம் செய்கிறது, எதிரிகளை வீழ்த்துறது மட்டும்தான் அந்த அர்த்தம்னு விளங்கிட்டாங்களோ, ஜிஹாத் என்பதுக்கு அந்த அர்த்தம் மட்டும்தானா, இல்லை, ஜிஹாத் என்பது அது ஒரு பரந்த விரிந்த ஒரு சொல்லு, வாளால் ஏந்தி அடுத்தவர்களை வீழ்த்துறது மட்டும்தான் கிடையாது, நம்முடைய மனசோட போராடுற போராட்டம் இருக்குதே அதுக்கு பேரும் ஜிஹாது தான். அதே மாதிரி ஒரு எதிரியோட நின்று நல்ல முறையில் பேசுறது இருக்குது, ஹக்கை எடுத்து சொல்றது இருக்குது, அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது இருக்கிறது, அதுவும் ஒரு ஜிஹாது தான், விளங்கிச்சா. அதே மாதிரி குர்ஆனை எடுத்து மாற்றார்களுக்கு, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அழகான முறையில் தாவா செய்வது இருக்கிறது, இதுதான் இஸ்லாம், அல்லாஹ் என்பவன் இவன் தான் அப்படின்றத சொல்றோமா இல்லையா, அது ஒரு ஜிஹாத். எனவே ஜிஹாது என்பதை வாளால வெட்டுறது மட்டும்தான்றது தவறாக எப்படி விளங்கிட்டாங்களோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதுனா இதுக்கு மட்டும்தான் விளங்கி வச்சுட்டாங்க. எனவே இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எனவே குடும்பத்துக்கு செலவு செய்யறது, ஏழைகளுக்கு செலவு செய்யறது, தேவையுடையவர்களுக்கு செலவு செய்வதும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அன்புள்ளவர்களே, அப்போ எதுக்குமே செலவு செய்யாம இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு, மூத்தாயிட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த பணம், அந்த சொத்து என்னவாகும் பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளில் இரண்டு பாம்புகள் இவனுடைய சொத்து சேர்த்து சேர்த்து வச்சிருப்பான் இல்லையா, கஞ்சத்தனமா அப்படி பத்தி பத்தி வச்சிருப்பான் இல்லையா, இந்த சொத்து நாளைக்கு பாம்பா மாறுமா. அந்த பாம்பு எப்படிப்பட்ட பாம்புனா, சாதாரண பாம்பு கிடையாது,
நல்ல பாம்பு அந்த பாம்புலாம் கிடையாது, விஷம் நல்ல ஏற்றி ஒரு பாம்பு, விஷமுள்ள ஒரு பாம்பு வந்து நிற்குமா. நாளைக்கு மறுமை நாள் வந்து கழுத்தில் அப்படி ரெண்டு பாம்பு அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு என்ன சொல்லும், அண்ணா கன்சுக் வானமாலுக், ஏய் இதோ நான் தான் உன்னுடைய சொத்து, ஏய் இதோ நான் தான் உன்னுடைய என்ன உன்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அது சொல்லுமா. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. பாருங்க, அல்லாஹ் தனது சிறப்பிலிருந்து ஃபளிலிருந்து அவர்களுக்கு வழங்கியவற்றை கஞ்சத்தனமாக இருக்கிறார்களே, அவர்கள் கஞ்சத்தனம் செய்வதை சிறந்தது என்று அவர்கள் என்ன வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீங்கு வந்து முடிந்துவிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கியாமத்து நாளில் அவற்றை கொண்டு அவர்களுடைய கழுத்தில் மாலைகளாக தொங்க விடப்படும் அப்படின்னு எல்லாம் சுபஹானவத்தால சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, கஞ்சத்தனத்தோடு ஈடுபடக்கூடியவங்களை எல்லாம் அழைச்சி சொல்கிறான், நீ பண்ணுற அந்த கஞ்சத்தனம் நல்லது இல்லைப்பா, அது ஹைரு கிடையாது, நீ அதை நல்லதுன்னு நினைக்கிற பணம் சேர சேர மாஷால்லா நல்லா இருக்கு, அப்படியே உலகத்தில் நிரந்தரமாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். இதை வச்சுக்கிட்டு நம்முடைய மௌத்து வரைக்கும் இல்லை, நம்முடைய பேரம்பேத்தி வரைக்கும் அது போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால ஒண்ணுமே செலவு செய்யாம அப்படியே வச்சிருப்போம் நினைக்க, இப்படி நினைப்பது என்பது அது ஹைரு கிடையாதுப்பா, பல் ஹுவ ஷர்ருல்லஹும், அது அவர்களுக்கு தீங்கு அப்படின்னு எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு நாளைக்கு மறுமை நாளில் வந்தா அதுதான் உனக்கு மாலை அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான்னு சொல்றான். அப்போ அன்புள்ளவர்களே, அப்போ இந்த கஞ்சத்தனம் என்பது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே செலவு செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதற்கு நிறைய குர்ஆன் ஆயத்து ஹதீஸ்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஞ்சத்தனத்தில் உள்ளவனுக்கும் செலவு செய்கிறவனுக்கும் உள்ள உதாரணம் என்னன்னு தெரியுமா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு உதாரணம் தான், ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ் தெரியுமா, யுத்தத்தில் அதாவது இந்த கவச ஆடைன்னு சொல்லுவாங்களா இல்லையா, தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய குண்டு பாயாம, அப்போ ரசூலுல்லாஹி சொல்லியிருந்தாங்கன்னா அம்பு பாயாம, தன்னை தானே தற்காத்து கொள்வதற்கு எவ்வளோ பெரிய ஒரு இரும்பு ஆடை, ஹதீஸில் அப்படியே வருது, ஜுப்பத்தானி மின் ஹதீத் அல்லது ஜுன்னத்தான் அப்படின்னு ரெண்டு வருது, கவச ஆடைகளை அணிந்திருப்பார். அந்த கவச ஆடை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த கழுத்திலிருந்து இந்த மார்பகம் வரைக்கும் தான், நெஞ்சு தானே முக்கியமான பகுதி, அது வரைக்கும் தான் மறைஞ்சிருக்கும், இந்த கையில் இது வரைக்கும் தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது. செலவு செய்யறவனுக்குள்ள உதாரணம் என்ன தெரியுமா, அவன் செலவு செய்யும் போது அந்த ட்ரெஸ் ட்ரெஸ் இருக்கா இல்லையா, அது அப்படியே விரிஞ்சு 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 போகுமா, இந்த கையில் இவ்வளோ இருக்குமா இல்லையா, இது அப்படியே விரிஞ்சு 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 விரலுடைய நுனியை மறைக்கிற அளவுக்கு, ஹத்தா துஃபிய பனானா, அவனுடைய விரல் நுனியை மறைக்கிற அளவுக்கு அப்படியே விரிஞ்சு போகும். அதே மாதிரி காலு அப்படி உடம்புல இப்படி இவ்வளோ தானே இருக்கும், விரிஞ்சு 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 காலு கீழே போற அளவுக்கு, இந்த கால் பாதங்களை மறைக்கிற அளவு, ஹத்தா துஃபி அசரஹு, அவருடைய பாதங்களை மறைக்கிற அளவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே விரியுமா. யாருக்கு, செலவு செய்கிறவனுக்குள்ள உதாரணம். சரி, இதே ட்ரெஸ் தான் செலவு செய்யாம கஞ்சத்தனமா இருப்பான், அவனுக்குள்ள உதாரணம் தெரியுமா, அவன் செலவு செய்ய விரும்பவும் மாட்டான், அப்படியே ஏதோ ஒன்று செலவு செஞ்சா விரிக்கிறதுக்காக வேண்டி பல முயற்சி எடுப்பானாம். ஏன்னு சொன்னால் அந்த 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 ஜாயிண்ட் பகுதி இருக்கா இல்லையா, அந்த ஜாயிண்ட் பகுதி ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், தாங்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அதை விரிப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்வான், இழுத்து இழுத்து வைப்பான், ஒன்றும் முடியாது. அவன் முயற்சி பண்ணவன் யுவசியோகா ஒலா தத்தசியம், அவன் விரிப்பதற்காக முயற்சி பண்ணுவான், ஆனால் விரியவே செய்யாது. அப்படின்னா என்ன அறிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் கஞ்சத்தனம் உள்ளவனுக்கும் செலவு செய்கிறவனுக்குள்ள உதாரணம் சொன்னான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கஞ்சத்தனத்தில் இருக்கிறவனுடைய உள்ளம் விசாலமானது கிடையாது, அவனுடைய உள்ளம் சுருக்கமாக தான் இருக்கும், அவனுடைய உள்ளம் ரொம்ப இறுக்கமாக தான் இருக்கும், அவனுடைய உள்ளம் விசாலம் இருக்காது. செலவு செய்கிறவனுடைய உள்ளம் தாராளமாக விசாலம் உள்ளவனாக என்ன செய்யுமா இருப்பான், அடுத்தவரை பற்றி கவலை
கவலைப்படுவான், உறவினர்களை பற்றி கவலைப்படுவான், அப்படிப்பட்டவன்லாம் என்ன செய்ய இருப்பான் அப்படின்றதான் இந்த ஹதீஸ் என்ன செய்ய உணர்த்து. இது புகாரியிலும் முஸ்லீம்லும் பதிவு செய்யப்படலாம். எனவே அன்புள்ளவர்களே, கஞ்சத்தனம் உண்மையிலே இருக்கக்கூடாத ஒரு பண்பு. நம்ம சில பண்புகளை வந்து மோசமாக ஒரு வெறுப்பாக நம்ம நினச்சிருப்போமா இல்லையா, அதை இந்த லிஸ்டில் சேர்த்துருக்க மாட்டோம். அதனால் இதை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையான்றதை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் இருக்கும், அதில் கண்ட்ரோலில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதை அளவுகளை சரியாக்கிட்டு நமக்கு அல்லாஹ் எவ்வளோ தந்திருக்கணும் அதனுடைய கெப்பாசிட்டி அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது, நல்லவர்களுக்கு அதாவது உறவினர்களுக்கு குடும்பத்தவர்களுக்கு செய்கிறது, இப்படின்ற ஒரு பக்குவத்தை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, அது எல்லாரையும் நம்ம வந்து தவறுதலாக நினைக்கவும் கூடாது. முக்கியமான பகுதி, சில பேர் வெளிப்பார்வையில் பார்த்தா ஆக ஒன்றா நம்பர் கஞ்சனாக தெரியும் வெளிப்பார்வைக்கு. ஏன்னா கடையில் உட்காந்து எதை எடுத்தாலும் பேரம் பேசுவான், இது எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லுவான். அவன்கிட்ட பார்த்தா நிறைய பணம் இருக்கும். இப்போ இவன் பக்கத்தில் நின்று நம்ம பார்க்கும்போது இவன் ஒன்றா நம்பர் கஞ்சனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு பார்க்குறான், கஞ்சத்தனத்துக்கானி பார்க்கல. அவன் மறைமுகமாக பல்லாயிரம் கணக்கில் பல்லாயிரம் ரியால்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறவனாக இருப்பான், நமக்கு தெரியாது. அங்கே நம்ம வெளிப்பார்வைக்கு என்ன தெரியும், இங்கே பேரம் பேசுறது மட்டும்தான் தெரியும். உள்ள அவன் குடும்பத்துக்கு செலவு செய்கிறது, அவன் மற்றவர்களுக்கு செலவு செய்கிறது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிப்பார்வையில் வச்சு என்ன இவன் இவ்வளோ பெரிய கஞ்சனாக இருக்கிறான்னு முடிவு பண்ணக்கூடாது. இப்போ வெளிப்பார்வையை வைத்து நம்ம ஒருத்தனை கஞ்சன்ற முடிவு பண்ண முடியாது, அதே மாதிரி செலவு செய்கிறோன்னு முடிவு செய்ய முடியாது. வெளிப்பார்வைக்கு நல்ல செலவு செய்கிற மாதிரி இருப்பான், ஆனால் மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். எனவே கஞ்சத்தனம்ன்றதை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, பிறரை வந்து முடிவு கொண்டு வரவே முடியாது. நல்லவர்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் செய்யணும். எனவே அன்புள்ளவர்களே, கஞ்சத்தனத்திலிருந்து தவிர்ந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாமும் அந்த கஞ்சத்தனத்திலிருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஒரு நல்ல நிலையை வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் பயன்பெறக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சமுதாய மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.